மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டான் கல்வி தொலைக்காட்சியின் கல்வி ஒளிபரப்பு. இன்று நாங்கள் தரமட்டு விஞ்ஞான பாடத்தில் மாதிரி வினாக்களை கற்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக டான் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். முதலாவது வினாவை நாங்கள் பார்த்தோமானால், முதலாவது வினா, படத்தில் காட்டப்பட்டபடி புதிதாக தயாரிக்கப்பட்ட மதுவர் சீனி கரைசல் போத்தலினுள் விடப்பட்டு அதன் திறந்த முனையில் பலூனை பொருத்தி 20 நிமிடங்களின் பின் அவதானிக்கப்பட்டது. இந்த பரிசோதனை நீங்கள் பாடசாலையில் செய்திருப்பீர்கள். ஒரு போத்தலை எடுத்து அதற்குள் நாங்கள் சீனி கரைசலையும் சீனியை கரைத்து ஊற்றி அதன் மதுவம் ஈஸ்ட் அண்ட் கடையில் குறிப்பிடப்படுகின்ற அந்த மதுவ தூள்களையும் நாங்கள் அதற்குள்ட்டு 20 நிமிடத்தில் பின் பலூனில் பொருத்திவிட்டு 20 நிமிடம் நாங்கள் வைத்து அவதானித்தோமாண்டால் சில அவதானங்கள் தென்படும். அதுதான் இந்த வினாவாக இருக்கின்றது. தரப்பட்ட பரிசோதனையின் நோக்கம் யாது என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை நாங்கள் செய்வதன் நோக்கம் அதற்குரிய விடைத்தாளை நாங்கள் பார்க்கலாம். மதுவத்தின் பொழிப்பாட்டை அறிவதற்காக இந்த பரிசோதனை செய்யப்படுகின்றது. எனவே நீங்கள் இந்த பரிசோதனை நோக்கம் சீனி கரைசல்கள் மதுவம் ஒவ்வாறு தொழிற்படுகின்றது என்று அறிவதில்லை, மதுவத்தின் தொழிற்பாட்டை மதுவம் ஒவ்வாறு தொழிற்படுகின்றது. எனவே ஒரு வெள்ள கரைசலினுள் மதுவம் நொதித்தல் என்ற செயற்பாட்டை செய்யும். இந்த நொதித்தல் என்ற செயற்பாடு நடைபெறுகின்றதா என்று காட்டும் பரிசோதனையாக இந்த வினா இருக்கின்றது. இரண்டாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். பரிசோதனையின் நோக்கம் யாது? மதுவத்தின் தொழிற்பாட்டை அறிகிற சீனி கரைசலில் இந்த இங்கு பெறப்படும் அவதானத்திற்கான காரணம் யாது? அதுல முதலாக தந்திருக்கிறார்கள் மதுசாரத்தின் மனம் தோன்றுதல். ஆகவே இங்கு இந்த பரிசோதனை செயற்பாட்டின் போது பார்த்தீர்களா இருந்தால் மதுசாரத்தின் மனம் தோன்றுகிற ஒரு அவதானத்தை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பலூன் விரிவடையும் ஒரு அவதானத்தையும் பார்க்க முடியும். எனவே இங்கு மதுசாரத்தின் மனம் தோன்றுவதற்கு காரணம் அங்குள்ள வெள்ளம் மதுவத்தினால் நொதித்தல் என்னும் செயற்பாட்டுக்கு உட்படும் பொழுது நாங்கள் அதை விஞ்ஞானத்தில் குறிப்பிடுவோம் காற்றின்றிய சுவாசம் என்று. அந்த கலைச்சொல் தரமட்டுக்கு தேவையில்லை என்று நினைக்கின்றேன். எனவே நீங்கள் அந்த மதுவத்தின் தொழிற்பாட்டினால் எளிய வெள்ளமானது நொதித்தல் செயற்பாடு நடைபெற்று எத்தனை அற்குகோளாக மாறுகின்றது அதனை நாங்கள் எதனால் என்று அழைப்போம், அல்லது எதை அற்குகோள் என்று அழைப்போம், எத்தனை அற்குகோளாக மாறுகின்றது. இந்த அற்குகோள் மதுசாரம் என்பதன் காரணமாக இந்த மதுசாரத்தின் மனம் தோன்றுகின்றது. எனவே இந்த அவதானத்துக்கு மதுசாரத்தின் மனம் தோன்றுதல் என்ற ஒரு அவதானம், மனம் ஒரு அவதானம், மனம் பார்க்கக்கூடியது அல்லது உணரக்கூடியது அவதானமாக இருக்கின்றது. இப்ப இப்பரிசோதனை நோக்கம் மதுவத்தின் தொழிற்பாட்டை அறிதலாக இருக்கின்றது. இரண்டாவது அந்த மனம் தோன்றுவதற்கு காரணம் யாது, அல்லது அவதானம் மனம் தோன்றுவதற்குரிய அந்த அவதானத்துக்கு என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டும், மதுவத்தின் தொழிற்பாட்டினால் இங்கு காணப்படுகின்ற வெள்ளமானது எதை அற்குகோளாக மாற்றப்படுகின்றது, எதை அற்குகோளோடு மதுசாரம் என்பதனால் அந்த மனம் தோன்றுகின்றது என்று நீங்கள் இந்த வினாவிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த இரண்டாவது வினாவில் மதுசார மனம் தோன்றுதல் தவிர வேறு இரு அவதானங்களை தருக என்று கேட்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பரிசோதனை நீங்கள் செய்து பார்த்தீர்களா இருந்தால் உங்களுக்கு இன்னும் பல அவதானங்கள் பெறப்படும். அதில் முதலாவது அவதானமாக நாங்கள் குறிப்பிட முடியும் முதலாவது அவதானமாக நாங்கள் குறிப்பிட முடியும் அந்த போத்தலின் உள் பாத்திரங்களாக இருந்தால் வெண்ணிறமான நுரை தோன்றி இருக்கும். இதற்கு காரணம் வந்து
அந்த மது வெள்ளத்தை மதுவம் வந்து நொதித்தல் அடைய செய்வதனால் நுரை தோன்றி காணப்படும் என்பது ஒரு அவதானமாக இருக்கின்றது. இரண்டாவது அவதானத்தை பார்த்தீர்களா இருந்தால் அந்த நீங்கள் ஏற்கனவே போடப்பட்ட வாயு பலூனானது வாயு நிரம்பி அது விரிவடைந்து காணப்படுவதை காணலாம். இந்த புள்ளி திட்டத்தை பார்த்தீர்களா என்றால் பலூன் விரிவடைதல், நுரை தோன்றியிருத்தல், அதை தவிர அந்த போத்தலின் புற மேற்பரப்பை நீங்கள் தொட்டு பார்த்தால் ஒரு வெப்பம் அடைந்திருக்கும். இதற்கு காரணம் அங்கு நடைபெறுகின்ற ஒரு தாக்கமாக இருக்கும். எதுவாராயினும் நீங்கள் இரண்டு அவதானங்களை குறிப்பிட்டால் போதுமானதாக இருக்கும். அடுத்த வினா பி என்னும் வினாவை பார்த்தீர்களா என்றால் பி பகுதியை நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டுக்கு சாதகமான இரண்டு காரணிகளை தருக என்று கேட்கப்பட்டுள்ளது. எனவே நுண்ணங்கிகள் உயிருள்ள அங்கிகள், இவை தொழிற்படுவதற்கு எங்களுக்கு சூழலில் இருந்து சாதகமான வெப்பநிலை, சாதகமான ஈரப்பதம் என்பவை கிடைக்க வேண்டும். எனவே இது தவிர நாங்கள் நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டுக்கு சாதகமான காரணிகளை பார்க்கும் பொழுது பார்த்தீர்களா இருந்தால் உடை புள்ளி வழங்கும் சாதகமான வெப்பநிலை என்று ஒரு மாணவர் குறித்திருக்கலாம், அல்லது அவர் 25 பாய் செல்சியஸ் தொடக்கம் 30 பாய் செல்சியஸ் வரையான வெப்பநிலையில் நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு அதிகமாக இருக்கும். எனவே இந்த வெப்பநிலையை குறித்திருக்கலாம். இரண்டாவதாக உகந்த ஈரப்பதம், ஈரளிப்பான சூழலில் தான் நுண்ணங்கிகள் வாழும். இதை தவிர விடை குறிக்க வேண்டுமாக இருந்தால் உகந்த பிஹெச் வீச்சு என்பது அமில அல்லது காரத்தன்மையின் வீச்சாக இருக்கின்றது. ஆகவே நுண்ணங்கிகள் உயர்ந்த பிஹெச் வீச்சுக்குரியவை. எனவே இந்த விடையை நீங்கள் குறிப்பிட முடியும். ஏதாவது இரண்டு காரணிகளை நீங்கள் குறிப்பிட முடியும். மூன்றாவது வினாவை நாங்கள் பார்த்தோமானால் இங்கு கேட்கப்பட்டுள்ளது சில போஷண பதார்த்தங்கள் தரப்பட்டுள்ளன. இந்த போஷண பதார்த்தங்களின் மீது நுண்ணங்கிகள் தொழிற்பாட்டினால் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படும் என்று கேட்கப்படுகின்றது. எனவே போஷண பதார்த்தங்களின் மீது நுண்ணங்கிகள் தொழிற்படுவதனால் சில மாற்றங்கள் நடைபெறும். அந்த மாற்றங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு போஷண பதார்த்தத்துக்கும் ஏற்றவாறு நாங்கள் பெயரிட்டு அழைக்கின்றோம். உதாரணமாக புரதத்தில் நடைபெறும் மாற்றம், அல்லது வெள்ளம் போன்ற இனிப்பான பதார்த்தங்களில் நடைபெறும் மாற்றம், அல்லது கொழுப்பு அல்லது எண்ணெய்களில் நடைபெறும் மாற்றத்துக்கு ஒவ்வொரு வகையான பெயரிட்டு அழைக்கப்படுகின்றது. இதில் முதலாவது பகுதியை பார்த்தீர்களாக இருந்தால் வெள்ளத்தில் நடைபெறும் மாற்றம் கேட்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பகுதி இனிப்பிட்டில் நடைபெறும் மாற்றம் கேட்கப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இதற்கு விடையளிக்கும் பொழுது வெள்ளத்தில் நடைபெறும் மாற்றத்தை நாங்கள் நொதித்தல் என்று அழைக்கின்றோம். வெள்ளம் நுண்ணங்கிகள் காரணமாக ஒரு மாற்றம் நடந்தால் அந்த மாற்றத்தை நாங்கள் நொதித்தல் என்று அழைக்கின்றோம். அதேபோல் இழிப்பிட்டு ஒரு நுண்ணங்கியினால் அந்த இழிப்பிட்டில் மாற்றம் நடந்தால் நாங்கள் அதை பாண்டல் அடைதல் என்று அழைக்கின்றோம். ஆகவே பாண்டல் அடைதல் என்பது உங்களுக்கு தெரியும், பித்தளை குத்து விளக்குகளில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வைத்திருந்தால் அந்த குத்து விளக்குகளின் உட்புறமாக பச்சை நிறமான செழிப்பு என்று அல்லது களிம்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதி போன்றும் இது உண்மையிலே ஒரு பாண்டல் அடைதலாக இருக்கும். இதே போல் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வினாடி இல்லாவிட்டாலும் புரதங்கள் பழுதடைதலை நாங்கள் அழுகுதல் என்று அழைப்போம். எனவே இவ்வாறு நாங்கள் அந்த நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டினால் போஷண பொருட்கள் ஏற்படுற மாற்றத்தை அழைக்கின்றோம். அடுத்த வினா படத்தில் 3 நுண்ணங்கிகள் தரப்பட்டுள்ளன. இந்த படத்தில் 3 நுண்ணங்கிகள் தரப்பட்டுள்ளன. இந்த நுண்ணங்கிகளின் பட உருக்களை அவதானித்து அதனை இனம் காண வேண்டும். அந்த வகையில் முதலாவது தரப்பட்டுள்ள நுண்ணங்கி ஒரு செருப்பு வடிவமான நுண்ணங்கி. இந்த சேப்பை பார்த்தீர்கள் என்றால்
வடிவம் செருப்பு வடிவமாக இருக்கும். செருப்பு வடிவமான நுண்ணங்கில் நாங்கள் தரவீசியம் என்று அழைக்கின்றோம். ஆகவே நீங்கள் தரவீசியம் என்று எழுத வேண்டும். இரண்டாவது நுண்ணங்கியை பார்த்தீர்கள் என்றால் ஒரு வண்டுருவாக இருக்கும், ஆனால் அது ஒரு அல்கா. அந்த அல்காட பேரை எழுதலாம் கிளாமிடோ மோனாசு. அல்காவின் பெயர் கிளாமிடோ மோனாசு. இது பச்சையை காணப்படும் ஒளித்தோப்பை செய்யக்கூடியது. எங்கள் தரவீசியத்தில் பார்த்தீர்களா இருந்தால் இவ்வாறு இதனை இனம் காண்பதற்கு செருப்பு வடிவமா இருக்கும். இதுல பார்த்தீர்களா இருந்தால் அது பிசுகள் காணப்படும். அதை அசைந்து செல்வதற்குரிய இதுகளை கொண்டிருக்கும். மூன்றாவது பார்த்தீர்களா இருந்தால் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது ஒரு ஒழுங்கற்ற வடிவம், மையத்தில் கருவை கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கு பார்த்தீர்களா இருந்தால் மூன்று படங்களிலும் கரு காணப்படும். அதே போல் ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கின்ற அந்த அங்கியை நீங்கள் அமீபா என்று அழைக்கின்றீர்கள். ஆகவே இது ஒளித்தோப்பு செய்யாது, ஒரு புறபோசனையாக இருக்கின்றது. இதை நாங்கள் அமீபா என்று அழைக்கின்றோம். படத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அங்கிகளை இனம் காண்பதற்கு முடியுமாக இருத்தல் வேண்டும். உங்களுடைய முதலாவது பாடத்தில் பல நுண்ணங்கிகள் தரப்பட்டுள்ளன, அவற்றை இனம் காண்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். மருத்துவ துறையில் நுண்ணங்கிகளின் பயன்கள் இரண்டு தருகள் கேட்கப்பட்டுள்ளது. இப்போ மருத்துவத்துறையில் பார்த்தீர்களா இருந்தால் நுண்ணங்கிகளினால் பயன்களும் உள்ளது, அதே போல் பிரதிகூலம் அல்லது தீமைகளும் உள்ளன. இங்கு கேட்கப்பட்டுள்ள வினா நன்மைகள் இரண்டு தருகள் கேட்கப்பட்டுள்ளது. இப்ப நாங்கள் மருத்துவத்துறையில் அண்மை காலத்தில் இந்த கொரோனா வைரஸ் தாக்கங்கள் போய்கொண்டிருக்கின்றன, அதற்கான நீர்ப்பிடனங்கள் வேக்சின் அளிக்கப்படுகிறது. எனவே மருத்துவத்துறையில் இவ்வாறான வேக்சின்களை தயாரிப்பதற்கு நுண்ணங்கிய உதவுகின்றன. நீர்ப்பிடனங்களை தயாரிப்பதற்கு நீர்ப்பிடன மருந்துகளை தயாரிப்பதற்கு வேக்சின்களை தயாரிப்பதற்கு நுண்ணங்கிய உதவுகின்றன. இதை விட உங்களுக்கு தெரியும் நுண்ணங்கிகளில் உருவாக்கப்பட்ட மருந்துகள் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் நுண்ணுயிர் கொல்லிகள் என்று அழைக்கின்றோம். இந்த நுண்ணுயிர் கொல்லிகள் பென்சிலியம் இல்ல டெட்ராசைக்ளின், டெராமைசின், ஆம்பிசிலின் போன்ற இந்த குடிசைகள் மருந்துகள் நுண்ணங்கிகளில் இருந்தே பெறப்படுகின்றது. எனவே நீங்கள் ஒன்று நிற்புடன வேக்சின்கள் தயாரித்தல் என்று ஒரு விடை எழுதலாம், அல்லது நுண்ணுயிர் கொல்லிகள் தயாரித்தல் என்ற இன்னும் ஒரு மற்றொரு விடையை எழுதலாம். இவ்வாறு மருத்துவத்துறையில் இந்த நுண்ணங்கிகளின் பயன்பாடு இருக்கின்றது. இதே போல் நாங்கள் அங்கால இதை தாண்டி நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஜெனட்டிக் என்ஜினியரிங் பிறப்புரிமை தொழில்நுட்பம் என்ற ஒரு விடயம் உள்ளது விஞ்ஞானத்தில். அதில் இன்சுலினை உருவாக்குவதற்கு நாங்கள் நுண்ணங்கிகளை வைத்துத்தான் அதற்குரிய பிறப்புரிமை அமைப்பை வைரஸ்களில் வைத்து மாற்றுகின்றோம். அது அது எல்லாம் வந்து எங்களுக்கு மிகவும் உயர்தரத்தில் நுண்ணங்கிகள் பயன்படுகின்ற செயற்பாடுகளாக இருக்கும். உங்களுக்கு இந்த இரண்டு விடையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நிற்புடன வேக்சின்கள் உருவாக்குதல், நுண்ணீர் கொல்லிகளை உருவாக்குதல் என்ற விடை போதுமானதாக அமையும். இப்பொழுது நாங்கள் நுண்ணங்கிகளினால் ஏற்படும் பிரதிகூலங்கள் இரண்டு தருக என்று கேட்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீர்களாக இருந்தால் நுண்ணங்கிகள் வந்து உண்மையிலேயே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நோயை உருவாக்குகின்ற அமைப்புகளாக இருக்கின்றன. ஆகவே நுண்ணங்கிகளால் ஏற்படுற நோய்கள் உங்களுக்கு தெரியும். பலவாறான நோய்கள் தடுமல் என்றாலும் சரி, அல்லது டிவி காச நோய் என்றாலும் சரி, இவ்வாறான நோய்கள் எல்லாம் மலேரியா என்றாலும் சரி நுண்ணங்கிகளினால் ஏற்படுகின்றன. எனவே இந்த நுண்ணங்கிகள் வந்து எங்களுக்கு நோயை ஏற்படுத்தும் ஒன்றாக இருக்கின்றது. அதே போல் நோயை ஏற்படுத்தல் தவிர நுண்ணங்கிகளால் ஏற்படும் மற்றொரு பாதிப்பை பார்த்தீர்களாக இருந்தால் அந்த பாதிப்பாக நாங்கள் உணவு பழுதடைதலை குறிப்பிட முடியும். இந்த உணவு பழுதடைதலில் நுண்ணங்கிகள் மிக பாதிய பங்களிப்பு செய்கின்றன. உணவை உடனடியாக பழுதடை செய்வதில் நுண்ணங்கிகளின்
பங்களிப்பு இருக்கின்றது. ஆகவே நுண்ணுங்கள் மனிதர்களுக்கு தேவையான மற்றொரு விடயத்தையும் அளிக்கின்றது. அதாவது மனிதனுக்கு தேவையான பொருட்களை சிதைவடைய செய்கின்ற செயற்பாடை செய்கின்றன. பாரம்பரியமாக இருக்கின்ற கலைப்பொருட்களாக இருக்கலாம், தொண்டு தொட்டு வருகின்ற சித்திரங்கள் ஓவியங்களாக இருக்கலாம், இவற்றின் மீது நுண்ணுங்கள் வாழும்போது அவை ஒளி உலக்கும் நன்மை காணப்படுகின்றது. எனவே நுண்ணுங்கள்னால் பாதிப்புகள் மனிதர்களுக்கு உள்ளது. இங்கு இரண்டாவது பெரிய வினா தரப்பட்டுள்ளது. இங்கு பார்த்தீர்களா இருந்தால் ABCDEFG என்று பல அங்கிகள் தரப்பட்டுள்ளன. இவற்றை முதலில் நீங்கள் இனம் காண வேண்டும். அதன் பின்னர் அவற்றை வகைப்படுத்தி பாகுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான்கு எழுத்துக்களால் காட்டப்பட்டுள்ள அங்கிகளை மட்டுமே எந்த வகையான பாகுபாட்டில் அடங்கும் என்று கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் ஒரு விலங்கை அல்லது தாவரத்தை ஏன் பாகுபாடு செய்கின்றோம் என்றால், அந்த விலங்குகள் தாவரங்கள் பற்றி நாங்கள் உலகம் முழுவதுமே விலங்குகள் காணப்படும், பூச்சிகள் காணப்படும், தாவரங்கள் காணப்படும், இவற்றை எல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றாக கற்பது மிக கடினமாகும். எனவே இவற்றை வகைப்படுத்தும் பொழுது கற்பது இலகுவாகவும் பொது இயல்புகள் ஒரே விதமாக வருவதன் காரணமாக பொதுவான இயல்புகள் எல்லாம் ஒரே கூட்டத்திற்கு சமமாக வருவதன் காரணமாக இவற்றை கற்பதற்கு இலகுவாக்குவதற்காகவும் நாங்கள் அங்கிகளிடம் பாகுபாடுகளை செய்கின்றோம். இந்த பாகுபாட்டின் மூலம் அங்கிகளை இலகுவாக நாங்கள் இனங்கண்டு வகைப்படுத்த முடியும். அவற்றின் புறையியல்புகளையும் அவற்றின் அகையியல்புகளையும் கூர்ப்பு தொடர்புகளையும் அவை ஆரம்ப காலத்தில் எவ்வாறு இருந்தன, தற்பொழுது எவ்வாறு விரித்து அடைந்து வந்துள்ளன என்ற இந்த மூன்று விடயங்களையும் வைத்துக் கொண்டு நாங்கள் இலகுவாக அங்கிகளை பாகுபடுத்தலாம். அந்த வகை முதலாவது பார்த்தீர்களா இருந்தால் லீச்சட்டை தரப்பட்டுள்ளது. ஆகவே லீச்சட்டை வந்து ஒரு அனலிடா என்ற ஒரு வகுப்பை சேர்ந்தது. இரண்டாவது பார்த்தீர்களா இருந்தால் கடல் அனிமணி தரப்பட்டுள்ளது. அது வந்து உங்களுக்கு தெரியும் சீரந்துரேட்டா அல்லது நிதேரியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்தது. மூன்றாவது சேவல் அல்லது கோழி ஒன்று தரப்பட்டுள்ளது. இது வந்து பறவை ஆவேஸ் என்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்தது. நான்காவது தும்பி, அது வந்து ஆத்ரோபோடா என்ற கூட்டத்தை சேர்ந்தது. ஐந்தாவது ஈயால் குறிப்பிடப்படுவது. நகர்வீர் ஒரு பாம்பு தரப்பட்டது. நகர்வீர் வந்து ரெப்டீலியா என்ற கூட்டத்தை அங்கால காட்டப்பட்டது. எஃப் என்பது சிங்கமாக இருக்கின்றது. இது வந்து மமேலியா என்ற கூட்டத்தையும் இறுதியாக உள்ளது வந்து நத்தை. இந்த நத்தை வந்து எங்களுக்கு மொலஸ்கா என்ற கூட்டத்தையும் உள்ளடக்குவதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கு கேட்கப்பட்டுள்ள வினாவுக்கு பார்ப்போம். கூட்டம் ஏ என்றாங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தது என்றால் நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஏ என்றாங்க வந்து அனலிடா என்ற கூட்டத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதே போல் பி என்றாங்க நிடேரியா என்ற கூட்டத்தை நீங்கள் கூட்டத்தை குறிப்பிட வேண்டும். சி என்ற அங்கி வந்து ஆவேஸ் என்ற கூட்டத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதே போல் எஃப் என்பது மெமேரியா முளையூட்டி என்ற கூட்டத்தை குறிப்பிட வேண்டும். இது தவிர சிலவரை இதை குழுக்கள் அல்லது பறவை அல்லது பாம்பு என்று நீங்கள் எழுதினால் புள்ளிகள் வழங்கப்படாது. ஏனெனில் அது சிறுவர்களிடம் கேட்கப்படும் கேள்வி அந்த படம் என்ன. இது வந்து நீங்கள் விஞ்ஞான தன்மையாக கூட்டத்தை வகைப்படுத்த சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் பாகுபாட்டு கூட்டத்தை தருக என்று கூறியிருக்கிற காரணத்தினால் நீங்கள் இந்த அங்கிகளுக்கு பேரளிக்காது அதன் பாகுபாட்டு கூட்டத்தையே கொடுத்தல் வேண்டும். சில மாணவர்கள் இதில் அந்த அங்கிகளின் பெயர்களை எழுதுவார்கள். அது வந்து ஐந்தாம் ஆண்டுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு கொடுக்கப்படும் வினாவாக வரும். இரண்டாவது வினாவை நீங்கள் கவனித்தீர்களாக இருந்தால் இங்கு சில இயல்புகள் தரப்பட்டுள்ளன. தரப்பட்ட அங்கிகளில் அந்த இயல்பு காட்டும் அங்கி எது என்று அந்த எழுத்தை நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது. மிக பொருத்தமான விலங்கு எழுத்தை மேலே தரப்பட்ட படத்திலிருந்து தெரிவு செய்து எழுதுவோம் என்று கேட்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு
உறிஞ்சி காணப்படும் அங்கி என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. உறிஞ்சி காணப்படும் அங்கி அளவுகளுக்கு லீச்சட்டையை நாங்கள் குறிப்பிடலாம். லீச்சட்டை ஈரத்தினால் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் லீச்சட்டை நீங்கள் குறிப்பிட முடியும். இரண்டாவதாக மூட்டுக்களை கொண்ட தூக்கம். இந்த மூட்டுக்களை கொண்ட தூக்கம் என்பது ஆத்திரோபோடாக்கு சிறப்பான பூச்சிகளுக்கு மூட்டுகளாக துண்டு துண்டாக அதன் உடல் அமைப்பு இருக்கும். அதன் கால்கள் தூக்கங்கள் அவ்வாறு காணப்படும். எனவே இந்த ஆத்திரோபோடாவின் எழுத்தை நீங்கள் மேலுள்ள படத்திலிருந்து தெரிவு செய்து குறிப்பிட வேண்டும். உதாரணமாக நாங்கள் டி என்ற எழுத்தை குறிப்பிட வேண்டும். அதே போல் கொழிப்பு என்பது உங்களுக்கு தெரியும். நிகேரியா கூட்டத்தில் இரண்டு வகையான வடிவங்களில் அங்கிகள் காணப்படும். ஒன்று கொழிப்பு வகையான அங்கி, அடுத்தது மெதுசான்று சொல்லும் வகையான அங்கி. அப்ப இங்கு கொழிப்பு காட்டுகின்ற அங்கி எதென்று கேட்கப்பட்டுள்ளது. அதாவது மெதுசாவை காட்டும் அங்கி எது என்றாலும் நீங்கள் நிடாரியாவுக்குரிய அந்த எழுத்தான இங்கு காட்டப்பட்டுள்ள வி என்ற எழுத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும். கடல் அங்கி காட்டப்பட்டிருக்கின்றது. தசை செறிந்த பாலம் உள்ள அங்கி அது குறிக்கும் எழுத்து. ஆகவே தசை செறிந்த பாலம் என்பது நாங்கள் பார்த்தோமா என்றால் இங்கு தரப்பட்டுள்ள அங்கிகளில் இந்த தசை செறிந்த பாலம் என்ற பகுதி எதுக்கு இருக்கிறதால் நத்தைக்கு காணப்படுகின்றது. இந்த நத்தையில் இருக்கின்ற அந்த கீழ்ப்பகுதியை நாங்கள் சொல்லுவோம் பாதம் என்று. இதை தசையோடு ஒட்டுப்பட்டு இருக்கின்றதை நீங்கள் நத்தை நகரும் போது கண்டிருப்பீர்கள். எனவே தசை சரிந்த பாதம் காணப்படும் அங்கி என்பதை நாங்கள் ஜி என்று இந்த நத்தை எழுத்தை இங்கு குறிப்பிட வேண்டும். எனவே மாணவர்களே, உங்கள் பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு அங்கிக்கும் உரிய அந்த சிறப்பியல்களை நீங்கள் அவதானமாக கற்க வேண்டும். அவ்வாறு கற்கும் பொழுதுதான் இவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் விடை அளிக்க முடியும். பி பகுதிக்கு செல்வோம். பின்வரும் அங்கி கூட்டம் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் இங்கு ஈருலக வாளிகள், ஈருலக வாளிகள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை நாங்கள் நீரில் கழிக்கும் ஒரு சில பகுதிக்கு தரைக்கும் தரையில் வாழும் அங்கிகளாக நாங்கள் ஈருலக வாளிகளை குறிப்பிடுகின்றோம், அல்லது உபய வாளிகள் என்று குறிப்பிடுகின்றோம். இவற்றுக்கு நாங்கள் உதாரணமாக அல்லது சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் என்று கேட்டால் நாங்கள் இங்கு அம்பிபியாக்கள் என்று குறிப்பிடுகின்றோம். அம்பிபியா என்று குறிப்பிடுகின்றோம் ஈருலக வாளிகளை. அதேபோல் குழிக்குடல்கள் என்று நாங்கள் அழைப்பதுமே இது நிடாரியா கூட்டத்தைச் சேர்ந்தது குழிக்குடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் அதற்கு வாய் காணப்படும். நிடாரியான ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீர்களா என்றால் கடல் அனிமணி ஒன்று பாறைகள் ஒட்டி காணப்படும். இந்த பகுதியில் அதில் பரிச கொம்புகள் காணப்படும். இந்த வாய் பகுதியும் இதுக்குள்ள ஒரு குடல் என்று காணப்படும். இதை நாங்கள் குழிக்குடல் என்று அழைக்கின்றோம். வாயினால் எடுக்கப்படும் உணவு இதற்கு சமீபாளர்களுக்கு வாயினால் கழிவு வழிகளும் எனவே உள்ள சென்ற உணவு இந்த குழிக்குடலுக்கு சமீபாடடைந்து வழியரும். எனவே நாங்கள் குழிக்குடல் என்றதனை அழைக்கின்றோம். தரப்பட்ட விலங்கு இரண்டாவது வினாவை பார்ப்போம். தரப்பட்ட விலங்குகளுக்கு ஒவ்வொரு சிறப்பியல்வை தருகிறது கேட்கப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட விலங்கு கூட்டங்களுக்கு ஒவ்வொரு சிறப்பியல்கள் என்னவென்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் மமேலியா என்ற ஒரு அங்கித விலங்கு கூட்டம் குறிப்பிடப்படுகின்றது. மமேலியா என்றால் முளைகுட்டிகள். அதன் சிறப்பியல்பு ஒவ்வொன்றை தருக ஒரு சிறப்பியல்கள் நீங்கள் குறித்தால் போதுமானது. ஆகவே மமேலியாவின் சிறப்பியல்களாக நாங்கள் முளைகுட்டிகளின் சிறப்பியல்களை குறிப்பிட முடியும். உரோமங்கள் காணப்படும், முளை சுரப்பியல் காணப்படும், செவிக்காது சோனை காணப்படும். இவ்வாறான விடயங்களை நாங்கள் இங்கு மமேலியாவுக்குரிய ஒரு இயல்புக்கு குறிப்பிட முடியும். உரோமம் காணப்படுதல் அல்ல செவிச்சோனை காணப்படுதல் மிகவும் முக்கியமான இயல்பாக இருக்கின்றது. இதே போல் ரெப்டீலியாவுக்குரிய ஒரு சிறப்பியல்பு கேட்கப்படுகின்றது. ஆகவே ரெப்டீலியாண்ட நகர்வுயிர்கள் என்பொழுது ஊர்ந்து தெரியும் உங்களுக்குரிய
विज्ञान पाठते नंबर।